ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு விகிதம், விகித சமம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பேசிக்காக பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் பேஜில் நான் எப்போவுமே ஃபார்முலாஸ் மாதிரி எழுதி வைக்க சொல்லுவேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லை. ரொம்ப சில பேசிக் விகிதம்னா என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம சம்ஸ் போட்டுடலாம் டேரெக்டாகவே. ஸோ அதனால் இன்றைக்கி பேசிக்குங்கிறதோட சம்மில் தான் நம்ம டேரெக்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு 6th 7th ஸ்கூல் புக்கில் வந்துட்டு 6th 7th மட்டும்தான் கவர் ஆகுது. ஸோ ரொம்ப பேசிக் டாபிக் தான். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விகிதம், விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். விகிதம் அப்படின்னா ரேஷியோ, ஓகேங்களா. ஸோ விகிதம் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏபிங்கிறது ரெண்டு நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ ஈஸ் டு பி அப்படின்னு எழுதுனோம்னா ஏவும் பியும் ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்துட்டு விகிதம், புரிஞ்சுங்களா. இதான் வந்துட்டு ரேஷியோவை குறிக்கிறது. ஸோ இப்படி வந்துட்டு ரெண்டு டாட் இருக்குது, ரேஷியோவில் இருக்குது, ஏ இஸ் டு பி அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஏ டிவைடட் பை பி அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1:2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம 1:2 அப்படின்னு எழுதலாம், ஓகேங்களா. 5:3 அதை 5:3 அப்படின்னு எழுதலாம், ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம என்ன வேர்டு ப்ரொனவுன்சியேட் பண்ணுறோம் அப்படின்னா இஸ் 2, 5:3, 5:3. புரிஞ்சுங்களா, இதுதான் வந்துட்டு விகிதம் ரேஷியோ. ஸோ இங்கே எழுதியிருப்போம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுக்காம ஏ டு பி, ஏ இஸ் டு பி அப்படின்னு போட்டாலும் சரி, ஏக்கு பி 1:2, 1:2 அப்படின்னு போட்டாலும் ஏஇஸ் டு பிங்கிறது தான் அர்த்தம். ஸோ சில டைம் சம்ஸில் வந்துட்டு டேரெக்டாக இந்த ஈஸ் டு ரேஷியோ அப்படிங்கிறது கொடுக்காமல் இந்த மாதிரியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக இது ஒரு சின்ன க்ளூ மாதிரி, ஏக்கு பி 5:3, 5:3, 1:2 அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் பார்க்குறப்ப நம்ம புரியணும் அப்படிங்கிறதுக்காக நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு பேசிக்காக ஃப்ரண்ட் பேஜில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரொபோர்ஷன். இப்போ பார்த்தது விகிதம் ரேஷியோ பார்த்தோம், அடுத்தது ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷன் அப்படின்னா நமக்கு ரெண்டு டாட், ஓகேங்களா. இப்போ ப்ரொபோர்ஷன், விகித சமம், ஃபஸ்ட்டு பார்த்தது விகிதம், அடுத்தது விகித சமம், அதாவது ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ரெண்டு டாட்டு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏ இஸ் டு பி ப்ரொபோர்ஷன் சி இஸ் டு டி அப்படின்னு அது படிக்கணும், ஓகேங்களா. அப்போ என்ன, ஏக்கு பி ப்ரொபோர்ஷன் விகித சமம் சிக்கு டி, ஓகேங்களா. ஏக்கு பியும் சிக்கு டியும் விகித சமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். விகித சமம் அப்படின்னா என்ன, விகித சமம்னா ஈக்குவல்னு அர்த்தம். அதாவது ஏ பை பியும், அதாவது ஏக்கு பியும் சிக்கு டியும், சி பை டியும் சமம், ஈக்குவல் அப்படிங்கிறதா வந்துட்டு விகித சமம் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இது இப்படி எழுதலாம், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏடி, ஓகேங்களா, ஈக்குவல் டு பிசி, ஓகேங்களா. ஸோ இந்த மூணு ஃபார்மேட்டுமே விகித சமம் தான், புரிஞ்சுங்களா. ஏஇஸ் டு பி விகித சமம் சிஇஸ் டு டி, ஏஇஸ் டு பி ப்ரொபோர்ஷன் சிஇஸ் டு டி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ ஏ டி, ஏவையும் டியையும் மல்டிப்புள் பண்ணுற வேல்யூ பியையும் சியையும் மல்டிப்புள் பண்ணுற வேல்யூக்கு சமம். ஏடி ஈக்குவல் டு பிசி, சாரி, ஏடி ஈக்குவல் டு பிசி. அது எப்படி இப்போ வந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் இந்த ஸ்டெப்பு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏஸ் டு பியை நம்ம ஏ பை பின்னு எழுதலாமா. இது ப்ரொபோர்ஷனுக்கு என்ன அர்த்தம், சமம்னு அர்த்தம். ரெண்டு விகிதங்கள் சமமாக இருக்குன்னா அது விகித சமம், ஓகேங்களா. ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக இருக்குன்னா அது ப்ரொபோர்ஷன், ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் எழுதுகிறோமா, சிஇஸ் டு டியை சி பை டினும் எழுதலாம். ஸோ இப்போ தான் லாஸ்ட்டாக பார்த்தோம், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஏ இன்ட்டு டி ஈக்குவல் டு பி இன்ட்டு சி. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஏன்னா விகித சமமாக இருக்கா, ரெண்டு ப்ரொபோர்ஷன்ஸ் வந்துட்டு ரெண்டு ரேஷியோ வி ப்ரொபோர்ஷனில் இருக்கா, விகித சமமாக இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஒரே க்ளூ இதுதான், ஏ இன்டு டி ஈக்குவல் டு பி இன்டு சி. ஏவையும் டிஏயும், அதாவது ஏவையும் டிஏயும் பெருக்கிறப்போ வர வேல்யூவும் பிஏயும் சியையும் பெருக்கிறப்போ வர வேல்யூ வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக புரியாத மாதிரி இருக்கலாம், சம்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இது புரியும். ஸோ இதை ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சம் பார்த்துடலாங்களா, ரொம்ப பேசிக் சம்ஸ் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஏக்கு
அஞ்சு, சாரி 3 to 5. ஓகேங்களா, 3 to 5 உள்ள விகிதம். விகிதம்னா என்ன? 2 dots, அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அதே மாதிரி தான் 3 meters 200 centimeters உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ரேஷியோவில் இருக்கு இல்லைங்களா, இப்போ இப்படி இருக்கலாம் மீட்டர். இப்போ ரேஷியோவில் இருக்கிற வேல்யூஸ் ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கணும், ஒரே யூனிட்டில் இருந்தால் ஓகே, வேறு வேறு யூனிட்டில் இருந்தால் ஒரே யூனிட்டுக்கு நம்ம மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 3 meters 200 centimeters இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஏதோ ஒன்றை ஒரே அழகாக மாற்றணும். இப்போ 200 centimeters மீட்டராக மாற்றிடலாமா? ஏன்னா ரெண்டுமே மீட்டராக இருக்கணும் நம்மளுக்கு, இல்லைன்னா ரெண்டுமே சென்டிமீட்டராக இருக்கணும். இப்போது 100 centimeters = 1 meter. ஓகேங்களா? அப்போ 200 centimeters = என்னது, 2 meters. இப்போ மீட்டராக கிடச்சிருச்சா நம்மளுக்கு, 200 centimeters மீட்டராக கிடச்சிருச்சா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 3 meters = 2 meters. ஸோ இப்போ 3:2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சம் நீங்களே போடுங்க, 5 kilometers 400 meters. என்ன பண்ணணும், அஞ்சு கிலோமீட்டர் 400 meters என்ன பண்ணணும், கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ, 1000 meters = 1 kilometer. ஓகேங்களா? 1000 meters = 1 kilometer. அப்போ 5 kilometers = 5000 meters = 400 meters. இப்போ மூணுமே மீட்டரில் வந்துருச்சுங்களா. இப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம டிவைடில் எழுதலாமா, 5000 / 400. ஏன்னா டிவைடில் இருக்கலையா, இது ஏன் டிவைடில் எழுதுகிறேன், லாஸ்ட்டில் எழுதலை, இது மட்டும் ஏன் டிவைடில் எழுதுகிறேன்னா, இது பாருங்கள் ரெண்டுமே டிவைட் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் டிவைடில் எழுதுகிறேன். ஸோ 0000 கேன்சல், 5 and 50 and 4 பெருக்கணும்னா 2 = 25, 2வது வகைப்பாட்டில் போட்டோம்னா. ஸோ 25 50 and 4 வகுக்கிறப்போ 25/2, 25:2. ஓகேங்களா? ஸோ 4th sum நீங்களே போடுங்க. 4th sum என்ன கொடுத்துருக்காங்க, 75 paisa 2 rupees. ஓகேங்களா? 1 rupee எத்தனை பைசா அப்படின்னு பார்த்துட்டு, இந்த ரூபாயை 100 paisa 1 rupee, அப்போ இந்த ரூபாயை பைசாவாக மாற்றி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் 3:8. அடுத்த சம் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு கேல்குலேட் பண்ணி பார்த்து தான் போடணும். 30 centimeters 1 meter இடையே உள்ள விகிதம் 13:10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இது நீங்களே போடுங்க ஹோம்ஒர்க் சம்மு. 130 centimeters 1 meter. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுங்க. மாற்றணும் அப்படின்னா 1 meter இடையே உள்ள விகிதம் 13:10 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றி டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ தான் வருதா அப்படின்னு பாருங்கள். 13:10 தான் வருதா அப்படின்னு பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணுங்கள், வந்த ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 13:10 வருதா அப்படின்னு பாருங்கள். ட்ரூன்னு தான் கொடுத்துருக்காங்க, ஸோ வருதான்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1 இருக்காது. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விகிதம் அப்படின்னா என்ன, a is to b. சாரி, இங்கிலீஷ்லேயும் பார்த்துடலாம். ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் அ ரேஷியோ கெனாட் பி 1. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேஷியோவில் ஒரு டேர்ம் வந்துட்டு 1 இருக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடியாதா? முடியும். இப்போ பாருங்கள், 3:1 ஒரு ரேஷியோ இருக்கா இல்லையா, இருக்குது. 1:2 ஒரு ரேஷியோ இருக்கா இல்லையா, இருக்குது.
2:1 எழுதலாமா? எழுதலாம். அப்போ 1 ரேஷியோவில் இருக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ், இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. இதுதான் நம்ம அங்கே போட்டோம் இல்லையா, இந்த 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம் இல்லையா, அதுதான் சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. Find the simplified form of the following ratios. ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்களே போடுங்க, நான் ஏதாவது 1-2 மட்டும் போட்டு காட்டுறேன் எப்படின்னு. ஸோ இது பாருங்கள், இது சிம்பிளிஃபை பண்ண முடியல அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? 7:15 இருக்கா? இது வந்து சிம்பிள், இதுக்கு மேலே வகுக்க முடியாது. 7-15 ஒரே வாய்ப்பாட்டில் வராது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இந்த சம் பாருங்கள், செகண்டு 32:24. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முடியாதா? முடியும். இதை ஈஸ்டுனாலே என்ன அர்த்தம்? டிவைடு. ஸோ இப்போ டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 2வது வாய்ப்பாட்டில் போடலாமா இல்லை 6வது வாய்ப்பாட்டில் 2வது வாய்ப்பாட்டிலே போடலாம். 2வது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1:2 பேலன்ஸ் 1, 6:2 12. இது 2வது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1:2 6:2 12. திருப்பி 4 போட்டோம்னா 4:16 3:12. ஓகேங்களா? ஸோ என்ன ஆன்சர் வருது? 4/3 4:3. ஸோ சிம்பிளிஃபை பண்ண முடியுதா? அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன? 4:3. ஸோ மற்றதெல்லாமே நீங்களே போடுங்க. ஸோ இது ரொம்ப பேசிக்கான சம் தான். எப்படின்னு நான் சொல்லிட்டேன், சிம்பிளிஃபை பண்ண முடியல அப்படின்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம், அதுதான் ஆன்சர். இப்போ இங்கே பாருங்கள், 12:27 இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 3வது வாய்ப்பாட்டில் இதை கேன்சல் பண்ணலாமா? 3வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 4:12. ஓகேங்களா? இது 9:27 அவ்வளோதான். சிம்பிளாக கேன்சல் பண்ணிடலாம். இது பாருங்கள், 75:100 5வது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1:5 பேலன்ஸ் 2, 5:25. திருப்பி இது 5வது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 2:0. திருப்பி இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். அடித்தோம் அப்படின்னா 3:15 இதை கேன்சல் பண்ணால் 4:20. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது போடுங்க, முக்கால்வாசி நானே போட்டேன். ஸோ இங்கிலீஷ்லேயும் அதே நம்பர்ஸ் தான் நான் க்வெஸ்சன் படிச்சிட்டேன். அடுத்தது பாருங்கள், அகிலன் ஒரு மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகேங்களா? செல்வி அதே ஒரு மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள். ஓகேங்களா? எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கிடையே உள்ள விகிதத்தை காண்க. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இந்த ரெண்டு வேல்யூக்கும் அந்த ரெண்டு என்ன கேட்டிருக்காங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க. தொலைவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நேரத்துக்கிடையான விகிதம்னு கேட்கலாம், எதுக்கிடையான விகிதம் பார்க்கணும், தொலைவு. அப்போ அகிலன் நடந்த தொலைவு எவ்வளோ? அகிலன் செல்வின்னு வச்சுக்கலாம். அகிலன் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் இன் அண்ட் ஆர். ஓகேங்களா? வைல் செல்வி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் இன் அண்ட் ஆர். ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் covered by Agilan to that Selvi. ஓகேங்களா? இதில் பாருங்கள், Agilan to that Selvi. ஃபஸ்ட்டு Agilan to that Selvi. ஓகேங்களா? புரிஞ்சிங்களா? A to B. Agilan to Selvi. புரிஞ்சிங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்துட்டு அதை கொடுக்கல, அகிலன் மற்றும் செல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகிலன் மற்றும் செல்வி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும்? அகிலன் வரணும், அதுக்கப்புறம் தான் செல்வி வரணும். செல்வி போட்டு அகிலன் போடக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரையும் எழுதிக்கோங்க, அகிலன் செல்வி. அகிலன் நடந்த தொலைவு எவ்வளோ? 10:2 செல்வி 6. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான். 10 6 சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துட்டு 5:3. ஸோ அடுத்தது பார்க்கலாமா, ஒரு மிதிவண்டி நிறுத்த கட்டணம் 5 ரூபாய், மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15 ரூபாய். மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கிடையான விகிதத்தை காண்க. அவ்வளோதான். ஸோ இப்போ லாஸ்ட் சம் மாதிரியே தான். த காஸ்ட் ஆஃப் த பார்க்கிங் பைசைக்கிள் இஸ் 5 ருபீஸ். த காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் ஸ்கூட்டர் இஸ்
15 ருபீஸ். ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ, இதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ரேஷியோ எடுத்து எழுதக்கூடாது, ஆப்ஷனில் ரேஷியோவும் கொடுத்துருப்பாங்க, அதை சிம்பிளிஃபை பண்ண ஃபார்மும் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா அதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும், வகுப்படுமான்னு பார்த்து சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஸோ இல்லை, சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த பார்க்கிங் காஸ்ட் ஆஃப் பைசைக்கிள் டு தட் ஆஃப் அ ஸ்கூட்டர், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பைசைக்கிள், அதுக்கப்புறம் தான் ஸ்கூட்டர். ஃபஸ்ட்டு பைசைக்கிள் இருசக்கர வாகனம், அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் மோட்டார், இருசக்கர மோட்டார், ஓகேங்களா? அப்போ பைசைக்கிள் எவ்வளோ? 5 ரூபீஸ். ஸ்கூட்டர் எவ்வளோ? மிதிவண்டி 5 ரூபாய். மோட்டார் வாகனம் கட்டணம் 15, ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அடுத்தது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 15 5 போட்டால் 5 வாய்ப்பில் போட்டால் 1 5 5 3 5 15. ஸோ ஆன்சர் என்ன? 1:3. ஸோ அடுத்த சம் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் நீங்களே போடுங்க, நான் எப்படின்னு சொல்கிறேன். அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ், 30 ஆர் பாய்ஸ், ஓகேங்களா? 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் இருக்காங்க, 30 பேர் பாய்ஸ், ஓகேங்களா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மொத்த மாணவர்கள் எவ்வளோ? டோட்டல் எவ்வளோ? 50 பேர், ஓகேங்களா? அதில் என்ன கேட்டிருக்காங்க? மாணவர்கள் எத்தனை பேர்? பாய்ஸ் எவ்வளோ பேர்? 30 பேர். இப்போது 50 பேரில் 30 பேர் பாய்ஸ்னா, அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர்? பார்த்தாலே சொல்லிடலாம், கேர்ள்ஸ் வந்துட்டு 20 பேர். பேலன்ஸ் இருக்க எல்லோரும் கேர்ள்ஸ் தானே? ஸோ 20 பேர். இப்போ என்ன கொஸ்டின்? இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாலே கொஸ்டின் டக்குனு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம், மாணவர் மாணவி, மாணவர்னா யார்? பாய்ஸ். மாணவி அப்படின்னா கேர்ள்ஸ். இடையே உள்ள விகிதம், மாணவர் எவ்வளோ? 30, மாணவி எவ்வளோ? 20. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் எவ்வளோ வரும்? 3:2, ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு தட் கேர்ள்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பாய்ஸ் எழுதணும், செகண்ட் தான் கேர்ள்ஸ் எழுதணும். எழுதி சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது பாருங்கள். இது ரெண்டும் தமிழில் கொஸ்டின் இல்லை, இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இது பாருங்கள், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல். இது ரெண்டுக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு என்ன, செகண்ட் என்னன்னு தெளிவாக எழுதிட்டிங்கன்னா மிஸ் ஆகாது. ஸோ கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் எவ்வளோ? 20. டோட்டல் எவ்வளோ? 50. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2:5, ஓகேங்களா? ஆன்சர் என்ன? 2:5. இது தமிழில் கொஸ்டின் வேணும் அப்படின்னா எப்படி வரும்னா, நோட் பண்ணிக்கோங்க. மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம், அதுதான் வந்துட்டு தமிழில் கொஸ்டின். அடுத்தது பாருங்கள். நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம், ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் என்னது? நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ இது நீங்களே போடுங்க, டோட்டல் நம்பர். ஸோ அது ரெண்டும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த சம் ஹோம் ஒர்க்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 3:2. ஸோ அடுத்த சம் பார்க்கலாங்களா? பாருங்கள். 1 ரூபாய்க்கும் 20 பைசாக்கும் இடையே உள்ள விகிதம், இப்போ தான் நம்ம பார்த்தோம். 1 ரூபா அப்படின்னா 1 ரூபா அப்படின்னா எத்தனை பைசா? 100 பைசா தான் வந்துட்டு 1 ரூபா. அதை ஃபஸ்ட் நீ ஆவச்சுக்கோங்க. 1 ரூபாய்க்கும் 20 பைசாக்கும் இல்லை உடையே உள்ள விகிதம், 1 ரூபா 20 பைசா. அப்போ இந்த ரூபாய் ரூபாயும் பைசாவாக மாற்றணுமா? அப்போ 1 ரூபானா எவ்வளோ? 100 பைசா. ரெண்டுமே பைசாவில் இருக்கா? 0 0 கேன்சல். 10 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5:2. ஸோ ஆன்சர் என்னது? சாரி, 10 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 2 2 2 10. ஸோ ஆன்சர் என்னது?
ஃபைவ் இஸ் டூ ஒன்னு. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. ஒரு லிட்டருக்கும் 50 மில்லிக்கும் இடையே உள்ள விகிதம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு லிட்டர் அப்படின்னா எவ்வளோ, 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு ஒரு லிட்டர். அப்போ இங்கே 50 மில்லி கொடுத்துருக்காங்க. இப்போ லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றிட்டு ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது நீங்களே போடுங்க ஹோம்ஒர்க் சம்மு. அது ரொம்ப சிம்பிளான சம்மு. அடுத்தது ஸோ இங்கிலீஷில் கொஸ்டின் பார்த்துடலாம். த ரேஷியோ ஆஃப் 1 லிட்டர் டு 5 ml. ஓகேங்களா? ஸோ 50 ml, 1 லிட்டர் டு 50 ml, 50 ml கொடுத்துருக்காங்க. இங்கே லிட்டர் கொடுத்துருக்காங்க. எது சின்ன வேல்யூ? எம்எல் தான் சின்ன வேல்யூ. அப்போ லிட்டரை சின்ன வேல்யூவாக மாற்றிக்கோங்க. ஒரு லிட்டர் ஈக்குவல் டு 1000 ml. ஸோ 1000 ml ஈஸ் டு 50 ml போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும், 20:1. அடுத்த கொஸ்டின், ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே, ஓகேங்களா, நீள அகலம் லென்த்து பிரெத்து முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் இடையே உள்ள விகிதம். ஓகேங்களா? ஸோ இது எதில் இருக்குது? மீட்டரில் இருக்குது. இது எதில் இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ இது எவ்வளோ வரும்? ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா? இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மீட்ரு கொடுத்துருக்காங்க. அப்போ இது அப்படியே 100 சென்டிமீட்டர்னு போடுங்க. இங்கே 70 சென்டிமீட்டர் அப்படியே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா 1 மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி 100 சென்டிமீட்டர் ஈஸ் டு 70 மீட்டர் அப்படின்னு போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த விண்டோ ஆர்என் 1 மீட்டர் அண்ட் 70 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? ஸோ அப்போ லென்த் வந்துட்டு 1 மீட்டர், பிரெத்து வந்துட்டு 70 மீட்டர். த ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் பிரெத். ஸோ லென்த் அண்ட் பிரெத்துக்கான ரேஷியோ. அப்போ என்ன பண்ணணும்? இது சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டரில் இருக்குது. மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துட்டு 10:7. அடுத்த சம் பாருங்க. முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ முக்கோணம் செவ்வகத்தின் பக்கம் ரொம்ப சிம்பிள். முக்கோணம் செவ்வகம். ஓகேங்களா? த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டு த நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸோ முக்கோணம் செவ்வகம் ரெண்டுலேயும் எவ்வளோ பக்கங்கள் இருக்கோ அதுக்கான ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது முக்கோணத்தில் எத்தனை பக்கம் இருக்குது? 1, 2, 3. அப்போ எத்தனை பக்கம் இருக்குது? 3. செவ்வகத்தில் எத்தனை பக்கம் இருக்குது? 1, 2, 3, 4. 4 பக்கம் இருக்குது. ஸோ இது ரெண்டும் தான் ரேஷியோ. ஆன்சர் என்ன? 3:4. ஸோ எவ்வளோ சைடு இருக்குது முக்கோணத்துக்கு? இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கோணத்துக்கு ட்ரையாங்கிளுக்கு 3, ரெக்டாங்கிளுக்கு 4 சைடு இருக்குது. ஸோ ஆன்சர் 3:4. அடுத்தது, அழகனின் வயது 50 மற்றும் அவரின் மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரின் மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் காண்க. ஸோ இது நீங்களே போடுங்க ஹோம்ஒர்க் சம்மு. இஃப் அழகன் இஸ் 50 years old அண்ட் ஹிஸ் சன் இஸ் 10 years old. அழகன் வந்துட்டு 50 வயசு, அவங்களோட மகனுக்கு 10 வயசு. அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ரேஷியோ, அழகன் மற்றும் ஹிஸ் சன், அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ரேஷியோ. அப்படியே அந்த ஏஜ் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணால் ஆன்சர் என்னது? 5:1. பாருங்கள், ஆப்ஷனில் 50:10 கொடுத்துருக்காங்க. நம்ம ஏஜை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 50:10 தான் வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே தூக்கி போட்டோம்னா ஆன்சர் தப்பு. எப்போவுமே ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அடுத்த சம் பார்க்கலாங்களா? ஸோ இது பாருங்கள், சமான விகிதங்கள். சமான விகிதம் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி ப்ரொபோஷன் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே டாபிக் தான். சமான விகிதம் அப்படின்னா, இப்போது சிம்பிளிஃபை பண்ண ஃபார்ம் ஒன்று, சிம்பிளிஃபை பண்ணாத ஃபார்ம், அது ரெண்டும் தான் சமான விகிதம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2/3 நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுவும் 6/9, இதுவும் சமான விகிதமா அப்படின்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 6, 9 எப்படி இருக்குது? சிம்பிளிஃபை பண்ணாமல் இருக்குது. பண்ணி பாருங்கள், 3வது வாய்ப்பாட்டில் பண்ணோம்னா
எவ்வளோ வரும், ஈர் மூணு ஆறு மூணு ஒம்பது. இப்போ ரெண்டு பாருங்கள், ரெண்டு பை மூணு ரெண்டு பை மூணு ஈக்குவலாக வந்துருச்சா. ஸோ இப்படி வருது அப்படின்னா இந்த ரெண்டு பை மூணு ஆறு பை ஒம்பது சமான விகிதம். இவ்வளோதான் இந்த கான்செப்டை ஃப்ரண்ட் பேஜில் வேணா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்செப்ட் தெரியுது அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், மூணு ஈஸ் டு ஃபைவ் ஒம்பது ஈஸ் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு ஈஸ் டு ஃபைவ், அப்போ மூணு பை அஞ்சு ஈக்குவல் டு ஒம்பது ஈஸ் டு எக்ஸ். ஓகேங்களா, இதுக்கு நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா, பண்ணோம்னா என்ன வரும், த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்டூ நைன் எவ்வளோ, ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு கேன்சல் பண்ணோம்னா ஒரு மூணு மூணு பேலன்ஸ் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு. ஸோ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ, பதினஞ்சு. ஸோ புரிஞ்சுங்களா, இப்போ என்ன ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேங்கிறது புரிஞ்சா. ப்ரொபோஷன் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே பாருங்கள் ப்ரொபோஷன்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, ஏஇஸ் டு பி டபுள் ஈக்குவல் டு சிஇஸ் டு டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதுக்கு இதுக்கான மீனிங் என்ன, ஈக்குவல். ஓகேங்களா, டபுள் கொட்டேஷன் வந்துச்சு, டபுள் ஈஸ் டு வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏஇஸ் டு பி ஈக்குவல் டு சிஇஸ் டு டி, ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து இப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த ஏபிசிடி இதில் எந்த வேல்யூ மிஸ் ஆனாலுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஃபார்முலா கொடுத்தோம். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம் இந்த ரெண்டும் ரெண்டுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம், இதை நீங்களே போடுங்க. ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை டென், சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை டூ அப்படி போட்டு நான் சொன்ன மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இங்கிலீஷில் கொஷின் பார்த்துடலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார் த கிவன் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சு போடணும். ஸோ அடுத்தது பாருங்கள், கம்ப்ளீட் த டேபிள், அட்டவணையை நிறைவு செய்க. ஓகேங்களா, அடி அங்குலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, இப்போ அடி பாருங்கள் ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துட்டு அங்குலம் வந்துட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இங்கே வந்துட்டு கொடுக்கல. ஸோ க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்காங்க, இங்கே செவன்டி டூ போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ என்ன போட்டிருக்காங்க ஒன் டுவெல்லா, அப்போ அது எப்படி எழுதலாம், ஒன் பை டுவெல் அப்படின்னு எழுதலாமா, இதுவும் டூ பை டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவலா. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இரு ரெண்டு பன்னெண்டு. ஸோ ரெண்டு ஈக்குவலாக வருதா, அதே மாதிரி ஈக்குவல் டு த்ரீ பை க்வெஸ்சன் மார்க் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ்னு வச்சுக்கலாமா, இதெல்லாம் எக்ஸ் பை செவன்ட்டி டூ. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிக்கலாமா, ஃபஸ்ட் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபஸ்ட் எப்படி எழுதணும், டூ பை டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு த்ரீ பை எக்ஸ். அப்போ சிம்பிளிஃபை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா டூ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ. ஓகேங்களா, இப்போ டூ இன் டுவெண்ட்டி ஃபோரையும் கேன்சல் பண்ணோம்னா பன்னெண்டு, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஆறு முப்பத்தி ஆறு. ஸோ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ, முப்பத்தி ஆறு. ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஆறு. ஸோ அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிங்க இந்த இடத்துக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சா, இப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ, முப்பத்தி ஆறு. இப்போ மூணு பை முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு எக்ஸ் பை செவன்டி டூன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், என்னது நாட்கள் மற்றும் வாரம். ஓகேங்களா, அது ஈக்குவல் பண்ணி பார்க்கலாமா, ஃபஸ்ட்டு ரெண்டாக செக் பண்ணி பாருங்கள் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு, அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதே ஃபார்மேட் தான். இப்போ இருபத்தெட்டு டிவைடட் பை நாலு ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று டிவைடட் பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஈக்குவலாக அப்படின்னு பாருங்கள். ஸோ இது ஈக்குவலாக இருக்கா, இல்லை. ஏன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டையும் நாலையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், இது வந்துட்டு பதினாலு இது ரெண்டு. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஏழு
ஒன்று, திருப்பி இதை கேன்சல் பண்ணால் ஏழு ஒன்று. இப்போ என்ன ஈக்குவலாக இருக்கா, ஏழு டிவைடட் பை ஒன்று ஈக்குவல் டு ஏழு டிவைடட் பை ஒன்றுன்னு ஈக்குவலாக தானே வருது. ஸோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தெரியாத வேல்யூவை எக்ஸ்னு வச்சு போட வேண்டியது தான். ஸோ 28, ஒரே நிமிஷம், 28 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 21 டிவைடட் பை 3 ஈக்குவல், 21 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. இந்த ஃபைவ் வந்துட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ என்னது, எக்ஸ் வேல்யூ என்னது, 14. அது கிடைச்சதுக்கப்புறமா 14 டிவைடட் பை 2, 14 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 63 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், அது எவ்வளோ, 9, ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி போட்டு காட்டின அதே மெத்தடு தான். ஸோ இது ஹோம்ஒர்க் சம்மே, ஸோ இது நீங்களே போட்டு பாருங்கள். ஸோ அடுத்த சம் பாருங்கள், சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க. 5:7 என்பது 21:5 சமமான விகிதமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும், நம்மளே கேல்குலேட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். 5:7 எப்படி எழுதலாம், சமமான விகிதம்னாலே என்ன, 5:7 21:15, ஓகேங்களா? சமமாக இருக்கணும், இது ரெண்டுமே எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். இது சமமாக இருக்கா, 5:7 ஈக்குவல் டு 21:15. இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், பண்ணோம் மூணாவது பாட்டில் போட்டோம்னா 7:3:21, 5:3:15, ஓகேங்களா? ஸோ 5:7 இந்த சைடு வருது, இங்கே வந்துட்டு 7:5 வருது. ஸோ இது சமமாக கிடையாது, 5:7 இங்கேயும் 5:7 வந்தால் தான் சமம். ஸோ இது சமம் கிடையாது. ஸோ இது என்னது, ஃபால்ஸ். அடுத்தது பாருங்கள், 3:40:3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்படின்னா, இங்கிலீஷ்லேயும் பார்த்துடலாமா, இஃப் 40 இஸ், ஓகேங்களா, 40 இஸ் டிவைடட் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2, 40:3:2 அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா கிடைக்கிற பெரிய பார்ட் வந்து 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாற்பதை 3:2 பிரிக்கணும், அதுதான் அங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க. எப்படி 40:3:2 பிரிக்கணும் அப்படின்னா, 40:3+2, ஏபின்னு வச்சிட்டோம் அப்படின்னா 40:a+b. ஸோ அந்த ரெண்டையும் கூட்டி எழுதிடுங்க, 40:ரிவைடட் பை அந்த ரெண்டு ரேஷியோவையும் கூட்டிடுங்க. கூட்டினா என்ன வரும், 40:3+2 = 5, 45 வகுத்தோம்னா என்ன வரும், 8:5, 40. ஸோ என்ன வேல்யூ வருது, 8, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து போடணும், 8 எடுத்து இங்கே போட்டுட்டு 8 × மேலே என்ன இருக்குது, 3:2, அதே 8 இங்கே போட்டுட்டு மேலே என்ன இருக்குது, 2. புரிஞ்சுங்களா, இப்படி தான் ஒரு நம்பரை ரேஷியோவாக பிரிக்கணும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 8:3:24, 8×2=16. இந்த ரெண்டில் பெரிய நம்பர் எது, 24. ஸோ பிரிப்பு மிகப்பெரிய பங்கு 24 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா, கரெக்டாக தானே வந்திருக்கு. ஸோ ஆன்சர் என்னது, ட்ரூ. நமக்கு 24 தானே பெருசு, 16 பெருசாக 24 தான் பெருசு, அதே 24 தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு ட்ரூ, த லார்ஜர் பார்ட் இஸ் 24. ஸோ அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் விகிதங்களுக்கு 2 சமமான விகிதங்களை எழுதுக. சமமான விகிதம்னா என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன். இப்போ 1:2 அப்படின்னு இருக்குன்னா இதோட பெருக்கற் பலன் தான் சமமான விகிதம். இதுக்கு நம்ம நிறைய எழுதிட்டே போகலாம். இப்போ 1:2 அப்படின்னு இருக்குன்னா இதை வந்துட்டு பெருக்குங்க, ரெண்டையுமே ரெண்டால் பெருக்குங்க, இன்டூ டூ அப்படின்னு பெருக்கணும்னா என்ன ஆன்சர் வரும், 2:4. திருப்பி ரெண்டால் பெருக்கணும்னா 6:8. திருப்பி ரெண்டால் பெருக்கணும்னா 12:24.
ரெண்டாலதான் பெருக்கணும்னு இல்லை, மூணாலையும் பெருக்கலாம் ஓகேங்களா. திருப்பி இதை ரெண்டால பெருக்கினா 24 48 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரால் ஒரு 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 பின்னத்தை ஏதோ ஒரு நம்பரால் மேலையும் கீழே பெருக்கினா இன்னொரு பின்னம் வருது இல்லையா, இது ரெண்டுமே சமானம், சமான விகிதம் ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பருக்கு சமான விகிதம் கேட்டால் அந்த நம்பர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, 3:2 3:2 எப்படி சமான விகிதம் எழுதலாம். த்ரீ டிவைடட் பை டூ, இதுக்கு எப்படி சமான விகிதம் எழுதலாம். நான் ரெண்டில் பெருக்கணும்னா இப்போ மூணில் பெருக்கலாமா, 9 டிவைடட் பை 6. திருப்பி ரெண்டில் பெருக்கலாமா, 18 டிவைடட் பை 12. ஸோ இது எல்லாமே என்னது, சமான விகிதம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இதில் எது வேணால் இருக்கலாம், இது எல்லாமே சமான விகிதம் தான். ஏன் இதெல்லாம் சமான விகிதம்னா சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், 18 டிவைட் பண்ணோம்னா 9 6, திருப்பி டிவைட் பண்ண மூணாம் வாய்ப்பாட்டில் அப்படின்னா 3 9 2 6. இதே எப்படி போட்டாலும் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இந்த வேல்யூ வந்துடுதா. அப்போ இது எல்லாமே 3/2 சமான விகிதம். ஸோ புரிஞ்சுங்களா. இதே மாதிரி 1:6 5:4 இது இதுக்கு வந்துட்டு நீங்களே போடுங்க. ஸோ இது ஹோம்ஒர்க் சம். அடுத்த சம் பாருங்கள், கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 4:5 அல்லது 8:5 ரெண்டு எழுதலாமா, 8:15 4:5 ஓகேங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 8:15. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, ஆல்ரெடி இது சிம்பிளிஃபைடு ஃபார்மில் தான் இருக்குது 4:5. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா, பண்ண முடியாது, ஏன்னா 8 15 ஒரே வாய்ப்பாட்டில் வராது ஓகேங்களா. இப்போ எது பெருசு அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது தான் பார்க்கணும், மேலே இருக்கிறதுல எது பெருசாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ மேலே இருக்கிறது பெருசாக எது இருக்குது, இதே இதையும் கம்பேர் பண்ணுறப்போ 8 தான் பெருசு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்ப 8 தான் பெருசு, ஆனால் இங்கே பாருங்கள் இதுதான் பெருசு, இது 15 தான் பெருசு ஓகேங்களா. இப்போது சிம்பிளாக யோசிப்போம், 4 வந்துட்டு 5 பிரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 0.9 அந்த மாதிரி வரும். இதே 8 15 பிரிக்கிறோம், இது 5 தான் பிரிக்கிறோம் ஆனால் 8 எவ்வளோவோ பிரிக்கிறோம், 15 பிரிக்கிறோம். அப்போ இதில் வந்துட்டு இன்னும் குட்டி வேல்யூ தான் வரும், 0.4 அந்த மாதிரி தான் வரும். அப்போ எது பெரிய வேல்யூ, 0.9 அப்படிங்கிறது தான் பெரிய வேல்யூ. அப்போ எது பெருசு அப்படின்னா 4/5 தான் பெருசு. ஏன் அப்படின்னா (4/5) (8/15) கீழே, அதாவது பகுதி தொகுதின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு இந்த 15 கீழே இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு சிறிய நம்பர், கீழே இருக்க வேல்யூ சின்னதாக இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு பெரிய நம்பர் ஓகேங்களா. ஸோ கீழே அப்படியே உள்டாவாக மாறும், மேலே பார்த்தா இதுதான் பெருசு பட் கீழே பாருங்கள் இது பெரிய வேல்யூவாக இருக்குது. அப்போ 8 15 பிரிப்போம், அப்போ ரொம்ப குட்டி வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும், இது உங்களுக்கு புரியறதுக்காக டிவைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 8/15 என்ன பண்ணுவோம், புள்ளி வச்சுட்டு 0 போடுவோம். ஸோ 0 போட்டுட்டு 8/15 போட்டோம்னா 75 வரும், 5 போட்டோம்னா 75 வரும். ஸோ 0.5 வரும். இதுவே 4/5 போட்டு பாருங்கள், 4/5 போட்டோம்னா புள்ளி வச்சுட்டு இங்கே 0 போடுவோம், 8 5 40. ஸோ பார்த்தாலே தெரியுதா எது அதிக வேல்யூ, 4/5 தான் பெருசு. ஸோ இந்த மாதிரி இந்த மூணையுமே போடுங்க, இது வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். 3:4 7:8 1:2 2:1 ஓகேங்களா. ஸோ 1:2 2:1 பார்த்தாலே தெரியும், 1 2 பிரிக்கிறக்கும் 2 1 பிரிக்கிறக்கும் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது. ஸோ மேலே வந்துட்டு 2 தான் இருக்குது, ஸோ 2 தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்கள், கீழ்காணும் எண்களை கொடுக்கப்பட்ட விகிதத்தில் பிரிக்கவும், 3:2 என்ற விகிதத்தில் 20 பிரிக்கவும். இப்போ தான் அந்த 40 வேல்யூவை பிரித்து காட்டினேன், இதில் ஒன்றே ஒன்று போடுறேன் மற்றதெல்லாம் நீங்களே போடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3:2 என்ற விகிதத்தில் 20 பிரிக்கவும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு
20 எழுதிக்கோங்க. எவ்வளோ ஈஸ்டில் பிரிக்கணும்? 3:1 பிரிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 20 ÷ 3 + 2 20 ÷ 3 + 2 அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஒரே நிமிஷம், கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன். 20 ÷ 3 + 2 ஸோ ஆன்சர் என்ன? 20 ÷ 5 ஸோ 20 ÷ 5 போட்டால் ஆன்சர் என்ன வரும்? 4 இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 4 ஸோ இப்போ இந்த 4 எடுத்து இங்கேயும் எழுதிக்கணும், இங்கேயும் எழுதிக்கணும். 4 × மேலே என்ன இருக்குது? 3 ஈஸ்டும் 4 × மேலே என்ன இருக்குது? 2 ஓகேங்களா. ஸோ இது பெருக்குங்க, என்ன வரும்? 4 × 12 = 8 ஸோ ஆன்சர் என்னது? 12.8 புரிஞ்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை எழுதிட்டு அந்த ஈஸ்டு அந்த விகிதங்களை கூட்டி அந்த நம்பரை டிவைட் பண்ணணும். அந்த விகிதங்களை கூட்டி வர ஆன்சரால் அந்த நம்பரை டிவைட் பண்ணணும். ஸோ இந்த பேலன்ஸ் ரெண்டும் நீங்களே போடுங்க. இது ரெண்டும் ஹோம்ஒர்க் சம். இது இங்கிலீஷ்லேயும் க்வெஸ்சன் பார்த்துடலாமா? டிவைட் த நம்பர்ஸ் கிவன் பிலோ த ரெக்கார்ட் ரேஷியோ. 20 இன் த ரேஷியோ ஆஃப் 3:2 20 3:2 ரேஷியோவில் பிரிங்க. 27 இந்த ரேஷியோ ஆஃப் 4:5 40 இந்த ரேஷியோ ஆஃப் 6:14 ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவு விகிதம் 3:2 ஓகேங்களா. அப்போது இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் ஒதுக்குறாங்க ஓகேங்களா. அதாவது மளிகை செலவுக்கும் காய்கறிக்கும் சேர்த்து 4000 ரூபாய் ஒதுக்குறாங்க. அது 3:2 ரேஷியோவில் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ மளிகைக்கும் காய்கறிக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபேமிலி த அமௌண்ட் ஸ்பெண்ட் இன் அ மந்த் ஃபார் பையிங் அ ப்ரொவிஷன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2 அதாவது 3:2 அப்படின்னா ப்ரொவிஷன் வெஜிடபிள் ரெண்டுமே வந்துட்டு 3:2 வாங்குறாங்க. இது ரெண்டுக்கும் ஆகிற மொத்த செலவு 4000. வெஜிடபிள்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2 இஃப் த அலாட்டட் அமௌண்ட் இஸ் 4000 தான் இதுக்கு அலாட் பண்ணுறாங்க. தென் வாட் வில் பி த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ப்ரொவிஷன் அண்ட் வெஜிடபிள்? ப்ரொவிஷன் வெஜிடபிள் 3:2 வாங்குறாங்க, ரெண்டுக்கும் சேர்த்து 4000 ரூபா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ப்ரொவிஷனுக்கு எவ்வளோ வரும், வெஜிடபிளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அதாவது மளிகைக்கும் காய்கறிக்கும் சேர்த்து 4000 ரூபாய் செலவு பண்ணுறோம். 4000 ரூபாய் மளிகை காய்கறி ஓகேங்களா செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது ரெண்டு என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 3:2 ரேஷியோவில் இருக்குது. அப்போது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 4000 ரூபாய் அப்படின்னா மளிகைக்கும் காய்கறிக்கும் தனித்தனியாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுமே 3:2 ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறப்போ 4000-ஐ 3:2 ரேஷியோவில் பிரிக்கணும். இப்போ நம்ம லாஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, 20 ÷ 3:2 பிரிக்கணும், 27 ÷ 4:2 பிரிக்கணும். அதே மாதிரி 4000-ஐ 3:2 பிரிங்க. ஸோ பிரித்தா என்ன வரும்? 4000 ÷ இது ரெண்டும் என்ன பண்ணணும்? கூட்டி எழுதணும். கூட்டினோம்னா 3 + 2 = 5 கேன்சல் பண்ணோம்னா 8×5 = 40 800 ரூபாய் வருது ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்ன? 800. ஸோ இப்போ தூக்கி இங்கே எழுதுங்க. 800 × மேலே என்ன இருக்குது? 3. இங்கே மேலே என்ன இருக்குது? 2. இப்போ பெருக்குங்க, என்ன வரும்? 8 × 3 = 24 8×2 = 16 ஸோ இப்போ ஆன்சர் என்ன? மளிகைக்கு 2400 ரூபாய், காய்கறிக்கு 1600 ரூபாய். ஸோ எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ ப்ரொவிஷனுக்கு 2400 ரூபாய், வெஜிடபிள்ஸ்க்கு 1600 ரூபாய். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். 63 cm நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 3:4 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்க. அதே தான் 63. இந்த சம் ஹோம்ஒர்க் சம், நீங்களே போடுங்க. அறுபத்தி
63 சென்டிமீட்டர், கரெக்டாக 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோட்டு துண்டை எப்படி பிரிக்கணும், 3:4, 63 3:4 பிரிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். பிரித்தா அந்த கோட்டை ரெண்டு, இந்த 3:4 ரேஷியோவை பிரித்தா ரெண்டு கோட்டோட நீளம் என்ன, பிரிச்சிங்கன்னா ரெண்டு வேல்யூ கிடைக்கும். 3:3 எவ்வளோ என்ன வேல்யூ கிடைக்கும், ரேஷியோ 4 என்ன வேல்யூ கிடைக்குமோ அது போடுங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு 21:42. ஸோ இங்கிலீஷில் பார்த்துடலாமா, எ லைன் செக்மெண்ட். ஸோ இதை வந்துட்டு வரைஞ்சும் பார்க்கலாம், பட் பார்த்தாலே நம்ம புரியும். எ லைன் செக்மெண்ட் 63 சென்டிமீட்டர், இவ்வளோ பெரிய லைன் இருக்குது, அது வந்துட்டு 63 சென்டிமீட்டர் இருக்குது, ஓகேங்களா. இது ஃபுல்லாமே சேர்ந்து 63 சென்டிமீட்டர் இருக்குது, ஓகேங்களா. சென்டிமீட்டர் லாங் இஸ் டு பி டிவைடட் இன் டு 2 பார்ட்ஸ், இதை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. 2 பார்ட்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:4, 3:4 பிரிக்கிறாங்க, 3:4 பிரிக்கிறாங்க. ஸோ இது 3 பங்குன்னா இது 4 பங்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஃபைன் த லென்த் ஆஃப் ஈச் பார்ட். அப்போ என்ன பண்ணணும், 63 3+4 வகுத்து இதில் எவ்வளோ பார்ட் இதில் எவ்வளோ பார்ட்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அதை நீங்களே போடுங்க ஹோம்ஒர்க் சம்மு. ஸோ இந்த சம் பாருங்கள், 2:3=4:- அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள், நான் அதை சொன்னேன் இல்லையா, எப்படி எழுதலாம் இதை, 2/3=4/x. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன, 6. ஸோ ஆன்சர் என்னது, 6. இங்கிலீஷ்லேயே அதே தான், இஃப் 2:3 and 4:2 ஆர் ஈக்குவலண்ட் ரேஷியோ. இது எப்போ பண்ணணும், ஈக்குவலண்ட் ரேஷியோ சமான விகிதமாக இருந்தால் மட்டும்தான் நான் சொன்ன ஃபார்மேட்டில் எழுதணும். எப்படி, 2/3=4/3 அப்படின்னு எழுதுகிறோம். ஏன் இந்த ஈக்குவல் எழுதுகிறோம் அப்படின்னா, அது சமான விகிதம் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்தது பாருங்கள், 4:7 சமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் சமான விகிதம் கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேண்ணா, 4/7. இதோட சமான விகிதம் என்ன, இன்டூ 2 போட்டிங்கன்னா 8, இது இன்டூ 2 போட்டால் 14. திருப்பியும் இதை வந்துட்டு இன்டூ 3 போடலாமா, 21. 12, இங்கே என்னது, 7:3=21. ஸோ எப்படி வேணால் வரும், நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை விட ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ 12/21. ஸோ ஆன்சர் இருக்கா, 12/21. இல்லை இது வந்து ரொம்ப நேரம் போட்டால் தான் கிடைக்கிது அப்படின்னா, இன்னும் லென்த்தாக போகுது, பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு ஆப்ஷனையே ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 1/3 ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, 1/3. இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் என்ன வரும், 1/3 தான் வரும். நமக்கு என்ன வரணும், 4/3 வரணும். ஸோ இது வரல, ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பாருங்கள், 8/15. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியாது. பண்ணாலும் 8/15 தான் வரும். நமக்கு என்ன வரணும், 4:7. ஸோ அப்போ இதுவும் வராது. அடுத்தது 14/8. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியும். பண்ணோம், 2 பாட்டில் பண்ணோம்னா 7/4 வரும். நம்மளுக்கு என்ன வேணும், 4/7 வரணும். ஆனால் இங்கே இருக்குது அப்படியே தலைகீழாக இருக்குது, ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ இதை பண்ணி பார்க்கலாமா, 12/21 கேன்சல் பண்ணால் 3 பாட்டில் பண்ணால் 4:12, 7:3:21. ஸோ 4/ ஆன்சர் வந்துருச்சு, ஆஃப் சைடு தான் ஆன்சர். இப்படி ஆப்ஷனில் ஒன்றும் கண்டுபிடிக்கலாம். அடுத்த சம் பாருங்கள், ஈக்குவலண்ட், ஓகேங்களா, ஈக்குவலண்ட் ரேஷியோ, அதுதான் சமான விகிதம். 16/24 எது சமான விகிதம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷனாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சிம்பிளிஃபைடு ஃபார்மில் தான் இருக்குது, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறப்ப அதுதான் உங்களுக்கு ஆன்சர் வரும், ஓகேங்களா. 16/24 சமான விகிதம் அல்ல, ஓகேங்களா. சாரி, அங்கே வந்துட்டு சமான விகிதம் எதுன்னு கேட்டாங்க, சமான விகிதம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 16/24 ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, 6/9. 14/24 கேன்சல் பண்ணி பாருங்களேன், கேன்சல் பண்ணால் என்ன வரும், 8/3. ஒரே நிமிஷம், சாரி, 8 பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2/16, 3/2, ஓகேங்களா. இதை கேன்சல் பண்ணால் 3 பாட்டில் 2/3 ஈக்குவலாக இருக்கா, ஸோ அப்போ இதுவும் சமான விகிதம் தான். அதே மாதிரி இதை போடுங்க, 12/18. இதை கேன்சல் பண்ணால் 3 பாட்டில் கேன்சல் பண்ணால் 4:12, 6:18.
திருப்பி கேன்சல் பண்ணோம்னா 2, 3. ஸோ 2/3 தான் வருதா? அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஈக்குவலாக வர எதுவுமே கிடையாது. ஈக்குவல் இல்லாதது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷனாக போட்டு பாருங்கள். 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்கள் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இஃப் 1600 இஸ் டிவைடட் அமாங் ஏ அண்ட் பி, த ரேஷியோ 3:5, பியோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1600 A:B ஈக்குவல் டு என்னது, ஏக்கும் பிக்கும் என்ன ரேஷியோவில் பிரிக்கிறாங்க, 3:5. அப்போ 1600 3:5னா 3+5 8, 8 டிவைட் பண்ணி அந்த ஆன்சர் கூட ∗3 ∗5 போடுங்க. ஸோ அப்போ அதில் வந்துட்டு பியோட ஷேர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெண்டு ஷேருமே கேட்டாங்க, இங்கே வந்துட்டு பியோட ஷேர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வர ஆன்சரில் பியோட மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா 1000. ஸோ இது நீங்களே போட்டு பாருங்கள். ஸோ ரேஷன் ப்ரொபோஷனில் பார்ட் 1 முடிஞ்சு. ஸோ பார்ட் 2 நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், பாய்.